உலகத்துல யானைகளுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு முக்கியம்னு உங்களுக்கு தெரியுமா? உலகின் மிகப்பெரிய பொக்கிஷமான காடுகளை உருவாக்குறதுலயும் அதை பாதுகாக்கிறதுலயும் யானைகளுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. காட்டுல வாழ்ற உயிரினங்கள் அனைத்துக்கும் தேவையான உணவு தண்ணீரை கிடைக்கிறதுக்கான வழியை உருவாக்குறதும் யானைகள் தான். யானைகள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 130 240 கிலோ வரைக்கும் உணவு சாப்பிடக்கூடியது. அதே சமயத்துல உணவு நீரை தேடி ரொம்ப தூரம் பயணம் செய்யக்கூடியதும் யானை தான். யானைகள் சாப்பிடக்கூடிய பழங்களோட விதைகள் சாணம் வழியா வெளியேறும் பொழுது அந்த விதைகள் அதிக வீரியத்துடன் வளருது. இப்படி ஒரு யானை தன்னோட வாழ்நாள பலாயிரக்கணக்கான மரங்களை உருவாக்குது. தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதிய ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தே கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றலும் யானைகளுக்கு இருக்கு. இப்படி ஒரு வனத்தோட வளம் யானைகளை சார்ந்துதான் இருக்கான். யானைகள் அதிகமா வாழக்கூடிய வனங்கள் ரொம்பவே செழிப்பா இருக்கும், இல்லனா வனங்களோட செழிப்பு குறைஞ்சுகிட்டே வரும். இப்படி யானைகள் இன்னைக்கு மனிதர்களால பெரும் அளவுல அழிஞ்சுகிட்டு வருது. இப்படிப்பட்ட நிலையில யானைகளே இன்னைக்கு மனிதர்களால பெரும் அளவுல அழிஞ்சுகிட்டு வருது. இந்தியாலயும் தமிழ்நாட்டிலயும் மட்டுமே 2021 to 2022 எடுக்கப்பட்ட யானைகள் இறப்பு பத்தின ஒரு கணக்கெடுப்பை பத்தி இப்போ பாப்போம். 2021 to 2022 இந்தியால மொத்தம் 82 யானைகள் உயிரிழந்திருக்கு. அதுல தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 யானைகள் இறந்திருக்கு. இதுல ரயில்ல மட்டும் அடிபட்டு இறந்த யானைகள் மொத்தம் 15, தமிழ்நாட்டுல மட்டும் 3. மின்சாரம் தாக்கி உயிரிழந்த யானைகள் மொத்தம் 57, தமிழ்நாட்டுல மட்டும் 5. வேட்டையாடி கொல்லப்பட்ட யானைகள் மொத்தம் 4, இதுல தமிழ்நாட்டுல 3. விஷம் தாக்கி உயிரிழந்த யானைகள் மொத்தம் 6, தமிழ்நாட்டுல எதுவுமே கிடையாது. இதுல ரொம்பவே அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே உலகத்துல இருந்த 24 வகை யானை இனங்கள்ல 22 இனங்கள் அழிஞ்சு இப்போ ஆப்பிரிக்கா மற்றும் ஏசியா வகை யானைகள் மட்டும்தான் உயிரோடு இருக்கு. இந்தியாவோட இந்த கணக்கெடுப்பை வச்சு பார்க்கும் பொழுது அதையும் நம்ம ஒழுங்கா பாத்துக்கிறது இல்ல அப்படிங்கறத நல்லாவே தெரியுது. இயற்கையா நிகழக்கூடிய மரணங்களை தாண்டி செயற்கையா நிகழக்கூடிய பல யானைகளுடைய மரணங்களுக்கு மனிதர்கள் ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கும். இந்தியால மட்டும் இப்படி இன்னும் மற்ற இடங்கள்ல எத்தனை யானைகள் எந்த கதிக்கு ஆளாகி இருக்கும் அப்படின்னே தெரியல. யானைகளோட வழித்தடங்கள் இன்னைக்கு மனிதர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட இடங்களாகவும் விளை நிலங்களாகவும் மாறினதுதான் இதுக்கு காரணம். யானைகள் வழித்தடுத்த மனிதர்கள் ஆக்கிரமிக்கிறது மட்டும் இல்லாம யானைங்க இப்ப ஊருக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு வேற நம்ம யானைகளை துரத்துறதும் அதுங்களை துன்புறுத்துறதும் மாதிரி நிறைய விஷயங்கள் இப்ப செஞ்சுகிட்டு இருக்கோம். இனி வரப்போற தலைமுறைக்கு நல்லது செய்யணும்னு நாம நினைச்சோம்னா அதுல யானைகளை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு கடமையா இருக்கு. யானைகளுடைய அழிவு உணவு சுழற்சிக்கும் இயற்கையுடைய சமநிலைக்கு மிகப்பெரிய பாதிப்பையும் தாக்கத்தையும் உண்டு பண்ணுது. இதை தெரிஞ்சுகிட்ட அனைத்து மக்களும் அனைத்து அரசுகளும் அவங்கவுங்க பகுதியில இருக்கக்கூடிய யானைகளை பாதுகாக்க தேவையான நடவடிக்கையை எடுத்தா இனி வரப்போற தலைமுறையோட வாழ்க்கை கண்டிப்பா செழிப்பா தான் அமையும்.